ஸ்டாண்டாரிஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஆன்லைன் மூலம் நாடுகளை கடந்து காதல் செய்து தமிழகத்தின் மாப்பிளை ஆகியுள்ள தென்கொரிய இளைஞருக்கு பலர் திருமண வாழ்த்துக்களை தெரிவித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். கரூரை சேர்ந்த விஜயலட்சுமி பெங்களூருவில் தனியார் ஐடி கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார். கொரியன் மொழியை தெரிந்து வைத்துள்ள விஜயலட்சுமி சமூக வலைதளத்தில் தென்கொரிய நாடு டோங்யோங் பகுதியை சார்ந்த மின்ஜூம் கிம் உடன் அறிமுகமாகியுள்ளார். நான் கோயம்புத்தூர் கிரியேஸ் பண்ணேன், தென் பெங்களூரில் வந்து கிரியேஸ் பண்ணியிருக்கேன். நான் பெங்களூரில் பண்ணும்போது ஆன்லைன் பண்ணி பண்ணிடுறேன். ஸோ எனக்கு கொரியன் லாங்குவேஜ் கொஞ்சம் தெரியும், ஜாப்பனீஸ் கொஞ்சம் தெரியும். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ப்ரொஃபைலில் வந்து லிங்க்டில் வந்து டூ லாங்குவேஜில் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லாம் போட்டிருக்கேன், போட்டிருக்கேன். ஸோ இவங்க வந்து இவங்களும் ஐடி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக ஐடி சர்வீஸ் பண்ணிட்டுருந்தாங்க, ஒர்க் ரிலேட்டடாக நீ கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் எம்சியெலாம் நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாக பேச வச்சுருந்தோம். கொரியாவில் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் மின்ஜூம் விஜயலட்சுமி இருவரும் கடந்த ஓராண்டாக ஆன்லைன் மூலம் பேசி வந்ததில் நாளடைவில் நட்பு காதலாக மாறியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் நேரில் காண்பதற்காக தென்கொரியா சென்ற விஜயலட்சுமி மின்ஜூன் கிம் குடும்பத்தை நேரில் சந்தித்து திருமணத்திற்கு ஒப்புதல் வாங்கியுள்ளனர். விஜயலட்சுமி வீட்டிலும் காதல் திருமணத்திற்கு பச்சை கொடி காட்ட தமிழகத்தில் திருமணம் செய்வதாக முடிவெடுக்கப்பட்டு திருமணம் இன்றைய தினம் கோம்புப்பாளையம் பெருமாள் கோவிலில் இரு வீட்டார் முன்னிலையில் தமிழ் முறைப்படி உறவினர்கள் முன்னிலையில் விசேஷமாக நடைபெற்றது. ஸோ அபியஸ்லாம் நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் லைக் அப்படின்னு சொல்ல நார்மல் ஃபேமிலி தான். எனக்கு செலவி வந்து ஒரு 20,000 மாதிரிலாம் கிடையாது, என்னோட ஹையஸ்ட் செலவியே 22,000 தான். ஸோ வந்து என்னால் அங்கெல்லாம் போக முடியாது. ஸோ வந்து இவங்களே இன்வைட் பண்ணலாம், இன்விடேஷன் லெட்டர் கொடுத்து உங்களுக்கே தெரியும் சார், சர்டிஃபிகேட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஸோ வந்து இவங்களே எனக்கு இன்வைட் பண்ணி எல்லாமே எங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் இங்கே ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டாப் சேர்த்து அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்து அவங்க பேரண்ட் அதுக்கு வந்து எங்கள் பேரண்ட்ஸ் கூட பேசி அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கினேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, அதுக்கு நான் அடிச்சலாம் கொடுமை பண்ணல. அவங்களுக்கு பயம் தான், நம்ம மேலே இருக்க கேரிங்கில் ரொம்ப பயம், கேரிங்க பசங்களை எப்படி இருப்பாங்க. என் தம்பி கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தான். ஸோ அதனால் எல்லாம் வீட்டை சமாளித்து அவங்க போய் பார்த்து அந்த பேரண்ட்ஸ் மீட் பண்ணி அவங்க எல்லாம் சமாளிச்சு பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ எதோ கிராம பகுதியில் முதல் முறையாக இது போன்ற திருமணம் நடைபெற்றதால் கொரிய நாட்டை சார்ந்த மணமகனை அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த தம்பதிகளின் நிச்சயதார்த்த நிகழ்வின் போது புதுமண தம்பதிகள் குழந்தைகளுடன் இணைந்து உற்சாக நடனமாடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்நிலையில் விரைவில் விஜயலட்சுமி தென்கொரியா செல்ல உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். பெராண்டாரிஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.